சாதி வெறியரா, பெரியார் சாதி வெறியரா, அம்பேத்கர் சாதி வெறியரா, மகாத்மா சோதிபாபுலே சாதி வெறியரா, சமூக நீதிக்காக போராடுகிற தலைவர்கள் அந்த வரிசையில் தான் மருத்துவர் ஐயா அரசு ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இந்தியாவிலே வெறும் 8% இருக்கக்கூடிய முன்னேறிய சாதியினருக்கு 10% இட ஒதுக்கீடு தரப்படுகிறது. எங்களது கோரிக்கையை கொடுத்தும் தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை. கடந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முன்பாக தமிழக அரசையும் தமிழக தேர்வாணையத்தையும் கண்டித்தும் மிகப்பெரிய போராடுறாங்க. 20 விழுக்காடு கொடுக்க வேணாம் சொல்ற யார் யாரெல்லாம் அந்த நாட்டில் இருக்கிறாங்களோ அவங்கதான் சாதி வெறியர்கள். நாங்க சாதி வெறியர்கள், நாங்க சமூக நீதிக்காக போராடுகிறோம், குரல் கொடுக்கிறோம். நாற்பது ஆண்டுகால கோரிக்கையான வன்னியர்களுக்கு தனியாக கல்வியிலும் வேலையிலும் 20 விழுக்காடு இடப்பங்கீடு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா, இளம் போராளி அண்ணன் அன்புமணி ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் தொடர்ச்சியாக தமிழக அரசை வலியுறுத்தி அறப்போராட்டங்களை நடத்தி வருகிறோம். டிசம்பர் 1 தொடங்கி டிசம்பர் 4 வரை சென்னை மாநகரிலே அறப்போராட்டத்தை நடத்தினோம். பல்லாயிரக்கணக்கான சொந்தங்கள் அங்கே வந்து அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். முதல் நாள் போராட்டத்தில் தன்னிகரெல்லா தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் அங்கே முழக்கமிட்டார், கோரிக்கை வைத்தார். இரண்டாவது கட்டமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 12,622 பிஓஓ அலுவலகங்களில் 30 லட்சத்துக்கும் மேலான பாட்டாளி சொந்தங்கள், ஏழை மக்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் என்று போய் தமிழக அரசை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலரிடம் மனு கொடுத்தோம். தற்பொழுது இன்று 3வது கட்டமாக 528 பேரூராட்சிகளில், தமிழ்நாட்டில் இருக்கிற 528 பேரூராட்சிகளில் பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு எங்களுடைய கோரிக்கையை மனுவாக அளித்திருக்கிறோம். தமிழக அரசை வலியுறுத்தி எங்கள் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்த கமிஷன் போடுற வேலையெல்லாம் காலம் கடத்துற வேலை, ஆற போடுற வேலை. நாங்கள் நிறைய கமிஷனை பார்த்துட்டோம், சட்டநாதன் கமிஷனை பார்த்துட்டோம், அம்பாசங்கர் கமிஷனை பார்த்துட்டோம், இந்திய அளவில் காக்காய் கலேல்கர் கமிஷனை பார்த்துட்டோம், மண்டல் கமிஷனை பார்த்துட்டோம். இதெல்லாம் ஆற போடுகிற வேலை, கோரிக்கையை மனுவா கட்டி கடல்ல தூக்கி போடுற வேலை, அதெல்லாம் வேண்டாம். உடனடியாக வன்னியருக்கு 20 விழுக்காடு கொடுங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தில் புள்ளி விவரம் இருக்குது, எந்தெந்த ஜாதி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க புள்ளி விவரம் இருக்குது, அதை பார்த்துட்டு உடனே வணங்குங்க அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்கிறாங்க. இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு எண்ணிலாம் கொடுக்கல, எண்ணி பார்த்தலாம் கொடுக்கல. அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு எண்ணி பார்த்தலாம் கொடுக்கல. உயர் சாதி ஏழை மக்களுக்கு கொடுத்த 10 விழுக்காடு இடஒதுக்கீடு எண்ணி பார்த்தலாம் கொடுக்கல. இந்தியா முழுக்க சாதி ரீதியா இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கு, எல்லாத்தையும் எண்ணி பார்த்தலாம் கொடுக்கல. ஏற்கனவே இருக்கிற புள்ளி விவரங்களை வச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதுபோல வன்னியருக்கு இடப்பங்கீடு கல்வியிலும் வேலையிலும் 20 விழுக்காடு உடனடியா கொடுங்க. ஏதோ நாங்க வன்னியருக்காக மட்டும் நாங்க கேட்கல, எல்லா சமுதாய மக்களும் எல்லா சாதி மக்களுக்கும் அவங்கவுங்க எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி கல்வியிலும் வேலையிலும் இட பங்கிட்ட பிரிச்சு கொடுங்க. ஒருத்தவங்க சோத்துல ஒருத்தவங்க மண்ணள்ளி போடாதீங்க, ஒருத்தவங்க சோத்துல ஒருத்தவங்க கை வைக்காத, இதான் வன்னிய சங்கத்தினுடைய கொள்கை, இதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை. ஆனா எங்களை பார்த்து சில அறிவுஜீவிகள், பொதுவானவர் சொல்றவங்க எங்களை பார்த்து சாதி வெறி சொல்றாங்க. நாங்க சமூக நீதிக்காக போராடுறோம், நாங்க சாதி வெறியரா, பெரியார் சாதி வெறியரா, அம்பேத்கர் சாதி வெறியரா, மகாத்மா சோதிபா புலே சாதி வெறியரா, சமூக நீதிக்காக போராடுகிற தலைவர்கள் அந்த வரிசையில் தான் மருத்துவர் ஐயா போராடுறாங்க. வன்னியருக்கு 20 விழுக்காடு கொடுக்க வேணாம் சொல்ற யார் யாரெல்லாம் அந்த நாட்டில் இருக்கிறாங்களோ அவங்கதான் சாதி வெறியர்கள். நாங்க சாதி வெறியர்கள், நாங்க சமூக நீதிக்காக போராடுகிறோம், குரல் கொடுக்கிறோம். அந்த அரசு மென்மேலும் எங்களை போராட தூண்டாம உடனடியாக வன்னியருக்கு உண்டான அந்த 20 விழுக்காடு கல்வியிலும் வேலையில இடப்பங்கிட வழங்குமாறு அன்போடு. போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதியும் டிசம்பர் 14ஆம் தேதியும் 2 கட்டமாக நடத்தினோம். இந்த 3வது கட்ட போராட்டம்
அலுவலங்களில் அதே கோரிக்கையை வைத்து நகராட்சி அலுவலகம் இந்த கோரிக்கையை முன்வைக்கப்பட்டிருக்கிறது.